மேற்கு வங்க சட்டப்பேரவை தேர்தலில் அமோக வெற்றி பெற்றதை அடுத்து ஆட்சியமைக்க உரிமை கோருவது தொடர்பாக அம்மாநில ஆளுநரை மம்தா பானர்ஜி இன்று மாலை சந்திக்க உள்ளார். நடந்து முடிந்த மேற்கு வங்க சட்டப்பேரவை தேர்தலில் ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் கூட்டணி 213 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சியை தக்கவைத்துக் கொண்டுள்ளது. பாஜக 77 தொகுதிகளை கைப்பற்றியது. இதனைத் தொடர்ந்து மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி 3வது முறையாக தொடர்ந்து ஆட்சி அமைக்க உள்ளது. இந்நிலையில் இன்று மாலை ஆளுநர் ஜெகதீப் தங்கரை சந்தித்து ஆட்சியமைக்க அழைக்குமாறு மம்தா பானர்ஜி உரிமை கோர இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்கிடையே கொல்கத்தாவில் செய்தியாளர்கள் பேசிய முதலமைச்சர் மம்தா பானர்ஜி, நந்திகிராம் தொகுதியில் வாக்கு எண்ணிக்கையின் போது 4 மணி நேரம் சர்வர் செயலிழந்ததாக கூறினார். ஆளுநர் கூட தமது வெற்றிக்கு வாழ்த்து தெரிவித்ததாகவும், ஆனால் அதற்குள் உடனடியாக எல்லாம் மாறிவிட்டதாகவும் தெரிவித்தார். நந்திகிராம் தொகுதியில் வாக்கு மறு எண்ணிக்கைக்கு உத்தரவிடக்கூடாது என தேர்தல் அதிகாரிக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டிருப்பதாக தனக்கு குறுந்தகவல் வந்திருப்பதாகவும் மம்தா பானர்ஜி தெரிவித்தார். அனைத்து பத்திரிகையாளர்களையும் கொரோனா தடுப்பு முன்கள பணியாளர்களாக அறிவிப்பதாகவும் அப்போது அவர் கூறினார்.